இந்த வீடியோவில் நம்ம பெட்ரோல் எடுக்கிற பம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். சைக்கிள் டியூபோட மவுத்தை கழட்டிக்கோங்க. பழைய மவுத்தெல்லாம் இந்த ஸ்பேனர் போட்டு திருப்புறதுக்கு வசதியா இருக்கும், அந்த மவுத்தை எடுத்துக்கோங்க. இதை வச்சு அப்படியே அமைக்கிடுவீங்களா? இது கைண்ட் வராது இல்ல. இப்போ நம்ம பாட்டில்ல ரெண்டு ஓட்டை போட வேண்டியது இருக்கு. இந்த ஓட்டை போடுறது வந்து இந்த மவுத்தை வச்சு ஓட்டை போட்டுடலாம். அந்த மவுத்து சைஸுக்கு ஓட்டை போடுறதுக்காக மவுத்துலேயே ஓட்டை போட்டுடலாம். மவுத்தை சூடு காமிச்சு ஓட்டை போட்டுக்கலாம். ரொம்ப சூடு காட்டாதீங்க, அப்புறம் ஓட்டை பெருசாயிடும். அளவாக சூடு காமிச்சு ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பெட்ரோல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாஷர் செய்கிறோம். அதே சைக்கிள் டியூப்லேயே கட் பண்ணிக்கலாம். நாம் அந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற பெட்ரோல் பம்ப்லலாம் கீழே சிந்திரும், வேஸ்ட் ஆகிடும். நாம் செய்கிற இந்த பெட்ரோல் பம்பில் வந்து சிந்தவே சிந்தாது, வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சைக்கிள் டியூப்பில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணுவோம். அடியில் ரெண்டு போடணும், மேலே ரெண்டு போடணும். இது எங்கள் தாத்தாவோட இன்னோவேஷன் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊருக்கு நம்மள ரெண்டு பிசர் எடுக்கிறது. இப்போ இந்த இதை உள்ள மாட்டோம். மாட்டும் போது இந்த வெளியே வெளியே ரெண்டு பக்கமாக ரப்பர் வாஷர் போட்டோம்னா தான் லீக் ஆகாமல் இருக்கு. ஏன் லீக் ஆச்சுன்னு அது எடுக்காது சரியா. இது போல் போயிருக்கு அப்படியே இந்த நெட்டை முற்பாடு. நாம் டைட் பண்ண மவுத்தில் இப்போ டியூபை போட்டு முறுக்கிக்க வேண்டியதான், நல்லா இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். பித்திரையோடு சேர்த்து திருப்பி ஏற்றுனீங்கன்னா அந்த மறையோடு சேர்ந்து டைட்டே ஏறி. ஒரு டியூபை அப்படியே மடித்து பின்னாடி வரா மாதிரி வச்சு டேப் அடிச்சிருங்க. இது வந்து பெட்ரோல் எடுக்கும்போது காற்று ஃப்ரீ ஃப்ளோவாக வர்றதுக்கு தான். ஓலையில் எண்ணெய் ஆயில் விட்டுட்டு போட்டோம்னா ஈஸியாக போயிடும். அப்புறம் லீக் ஆச்சுன்னா ஆயில் வழியா அவ்வளோதான், பெட்ரோல் எடுக்கிற பம்பு ரெடி. எங்கள் தாத்தாவோட இன்னோவேஷன் ரெடி. பெருசாக இருக்க டியூபை பெட்ரோல் டேங்க்கில் உள்ளே விட்டுக்கோங்க. பாட்டில் ஒரு அமுக்கு அமுக்குங்க. கீழே வர டியூபை பிடிச்சிக்கோங்க, பாட்டில் ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், டேங்க்ல இருக்க பெட்ரோல் வந்து சக்ஷன் ஆகி பாட்டிலுக்கு வந்துடும். உரியப்பட்டு பாட்டிலுக்கு வந்துடுது. பெட்ரோல் வருது பாருங்க. பாட்டில் கொஞ்சம் ரொம்பறதுக்கு முன்னாடியே இந்த பெட்ரோல் டேங்க்ல இருக்க டியூபை எடுத்துருங்க. அப்படியே
அவ்வளோதான். திருப்பி பெட்ரோல் எப்படி ஊற்றுறதுனா, உங்களுக்கு எந்த வண்டியில் ஊற்றணுமோ அந்த பெட்ரோல் டேங்க் ஓட்டையில் டியூபை விட்டுட்டு அப்படியே பாட்டில் தலைகீழாக கவுத்தா ஒரு சொட்டு கூட வீணாகாமல் கரெக்டாக ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.